வணக்கம் மக்களே, தி கியூட்டிஸ்கப் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நான் உங்கள் டாக்டர் ராஜராஜன். லாஸ்ட் வீடியோவில் சென்சிட்டிவ் ஸ்கின் பற்றி போட்டிருந்தேன், எல்லாரும் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப நன்றி. இன்னைக்கு வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்னைக்கு எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள முக்கால்வாசி பேருக்கு இருக்கிற பிரச்சனை டேண்ட்ரஃப் இல்லைன்னா பொடுகு. ஸோ டேண்ட்ரஃப் அல்லது பொடுகு இது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பியூபர்ட்டி, அதாவது 10-13 வயதுக்கு அப்புறமா ஆரம்பிக்கும். 50 அல்லது 60 வயதுக்கு அப்புறமா அதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். எப்படி இருக்கும் அப்படின்னா, சின்ன சின்னதாக வெள்ளையாக பவுடர் மாதிரியோ இல்லைன்னா திட்டு திட்டாக நம்மளோட முடியோட வேர் கால்களில் ஒட்டிகிட்டு இருக்கும். லைட்டாக நகத்தை வச்சு தேய்ச்சி பார்த்தோம் அப்படின்னா இந்த திட்டு திட்டாக இருக்கிறதெல்லாம் அப்படியே வேர்லேருந்து உதிர்ந்து வரும். சிலருக்கு தலையில் ரொம்ப அரிப்பு இருக்கும். நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகிறப்ப நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் மேலே அப்படியே பவுடர் மாதிரி விழுந்திருக்கும். இந்த எல்லாத்தையும் விட முக்கியமான பிரச்சனை டேண்ட்ரஃப் வந்தால் முடி அதிகமாக கொட்டும். இதனால் மன அழுத்தம் கூட வரலாம். தலையை தவிர புருவம், தாடி, காதுக்கு பின்னாடி, நெஞ்சில்னா முதுகு பகுதிகளையும் வரும். ஸோ டேண்ட்ரஃப்க்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்கள்னால வரும். அதில் ரொம்ப முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். ஈஸ்ட்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, மலசீஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஈஸ்ட் வகைகள். இந்த ஈஸ்ட் நம்ம ஸ்கால்ப்பில் நார்மலாகவே இருக்கக்கூடிய ஒரு உயிரினம். ஸோ இந்த ஈஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம முடியோட வேர் கால்களில் எண்ணெய் சுரப்பிகள், அதாவது செபேஷியஸ் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதில் இருக்கிற எண்ணெயில் நிறைய கொழுப்பு இருக்கும். இந்த ஈஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கொழுப்பு எல்லாத்தையும் ஆசிட்ஸ், அதாவது ஃபேட்டி ஆசிட்ஸாக மாற்றிடும். ஸோ இந்த ஆசிட் நம்ம தலையில் படுறப்போ இரிட்டேஷன், அரிப்பு, அப்புறம் ஸ்கேலிங், அதாவது நம்மளோட தோல் அங்கங்கே செதில் செதிலாக திட்டு திட்டாக உருவாகும். கூடவே இந்த ஆசிட் நம்ம ஸ்கால்ப்பில் இன்ஃப்ளமேஷன், அதாவது தோலுக்குள்ளேயே வீக்கத்தை ஏற்படுத்தும். இந்த தோலுக்குள்ளே நடக்கிற வீக்கத்தினால ஸ்கின் டேர்ன் ஓவர் டைம் அப்படின்னு சொல்லுவோம், அது குறைஞ்சிரும். அதாவது இப்போ 30 நாளுக்கு ஒரு தடவை நம்ம தோல் நம்ம உடம்புலேருந்து செப்பரேட் ஆகி கீழே இருந்து புது தோல் மேலே வரும். அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக குறைஞ்சிரும். ஸோ குறுகிய காலத்தில் தோல் அதிகமாக உருவாகிறதும் உதிர்ந்தும் இது ஒரு சைக்கிள் மாதிரி நடக்கும். அதனால தான் டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக ஃப்ளேக்கிங், ஸ்கேலிங் எல்லாமே இருக்கும். ஸோ டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களோட தலையில் இந்த ஈஸ்டோட வளர்ச்சி 2 மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ பெரும்பாலும் டேண்ட்ரஃப் பியூபர்ட்டிக்கு அப்புறம் தான் வரும். ஏன்னா அப்போ தான் நம்ம தலையில் இருக்கிற எண்ணெய் சுரப்பிகள்லேருந்து சீபம், அதாவது எண்ணெயோட செக்ரிஷன் அதிகமாக இருக்கும், ஈஸ்டோட வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அளவுக்கு அதிகமாக தலையில் சூரிய ஒளி படுற மாதிரி வெயிலில் நிற்கிறது, தலைக்கு ஒழுங்காக ஷாம்பு போட்டு குளிக்காமல் இருக்கிறது, நம்ம தலைக்கு யூஸ் பண்ணக்கூடிய காஸ்மெட்டிக் பொருட்கள் ஜெல்ஸ், வேக்ஸ், டைஸ், அப்புறம் டஸ்ட், குளிர்காலம், இதெல்லாமே டேண்ட்ரஃப் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தும். ஏன் ஒரு சிலருக்கு மட்டும் டேண்ட்ரஃப் அதிகமாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு டேண்ட்ரஃப் வருவதற்கான ஜெனட்டிக் ப்ரீ டிஸ்போசிஷன் இருக்கலாம், அப்புறம் இம்யூன் சிஸ்டமில் நடக்கக்கூடிய மாற்றங்கள், இம்யூன் குறைபாடு, டிப்ரெஷன், எமோஷனல் ஸ்ட்ரெஸ், ஏற்கனவே தோல் பிரச்சனை இருக்கவங்க, சொரையாசிஸ், செபோரிக் டெர்மடைட்டிஸ், ஆக்னி இல்லைன்னா பரு, எட்டோபிக் டெர்மடைட்டிஸ், ட்ரை ஸ்கின் பிரச்சனை இருக்கவங்க, ஜிங்க், நியாசின், ரிபோஃப்ளேவின் போன்ற ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கும் டேண்ட்ரஃப் வரலாம். ஃபர்ஸ்ட், டேண்ட்ரஃப்க்கு பர்மனெண்டாக ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னா கிடையாது. பட் இது நமக்கு பிரச்சனையை உருவாக்காத மாதிரி சில தடுப்பு நடவடிக்கைகள் எடுத்துக்கலாம். டேண்ட்ரஃப் இருக்கவங்க பொதுவாக என்ன பண்ணலாம், பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா டேண்ட்ரஃப் ஷாம்பூஸ் பற்றி சொல்கிறேன். ஸோ டேண்ட்ரஃப்ல கவனிக்க வேண்டிய முக்கியமான 3 விஷயங்கள், 1 ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், 2 அதனால் தோலில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன் அல்லது வீக்கம், 3வது இன்ஃப்ளமேஷனால் வரக்கூடிய ஃப்ளேக்கிங் அண்ட் ஸ்கேலிங். ஸோ இந்த 3 விஷயத்தை டார்கெட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டேண்ட்ரஃப் குறைஞ்சிரும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரை ஸ்கின் இருக்கவங்க நல்லா தண்ணி குடிங்க, ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்ணுங்கள், தூங்குகிற டைமில் ஒழுங்காக தூங்குங்க, நல்லா சாஃப்ட் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுங்கள். வாரத்துக்கு 2 அல்லது 3 நாள் ஆச்சும் ஷாம்பு போட்டு தலைக்கு குளிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ரெகுலராக போடுற ஷாம்பு போட்டு நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. இது மாதிரி பண்ணுறப்ப தலையில் இருக்க ஸ்கேல்ஸ் எல்லாமே கொஞ்சம் லூஸ் ஆகிக்கும். அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிட்டு திரும்ப மெடிக்கேட்டட் ஷாம்பூஸ், அதாவது கீட்டோகோனசோல் ஷாம்பு, இதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன், கீட்டோகோனசோல் ஷாம்பு போட்டு மசாஜ் பண்ணிட்டு ஒரு 3-5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஷாம்பு வேலை செய்கிறதுக்கு டைம் கொடுக்கணும் இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடலாம். அடுத்தது ரொம்ப முக்கியமாக, ஆயில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே 2 அல்லது 3 நாள் விட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஆயிலில் நிறைய ஃபேட் இருக்கும். ஸோ நம்ம தலைக்கு அப்ளை பண்ணுற ஆயில் ஈஸ்ட் வளர்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அப்புறம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு வெளியே போகும்போது தூசி எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணிடும். ஸோ இது இன்னும் டேண்ட்ரஃப் உருவாகுவதற்கு காரணமாக இருக்கும். ஸோ அப்போ டேண்ட்ரஃப் இருக்கவங்க ஆயிலை அப்ளை பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்பீங்க. ஆயில் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் நேரத்தில் வாஷ் பண்ணிடுங்க.
ஓவர் நைட்டோ இல்லைன்னா ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் அப்படியே விட்டுறது, இந்த மாதிரி பண்ணுறப்ப இன்னும் ப்ராப்ளம் சிவியராக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரை ஆயில் அப்ளிகேஷன் அவாய்ட் பண்ணுங்கள். இது அப்ளை உடனே வாஷ் பண்ணிடுங்க. அதே மாதிரி மெடிக்கேட்டட் ஷாம்பூஸ் போட்ட உடனே முடி கொட்டும், இது நார்மல் தான், பயப்பட வேணாம். ஸோ ஆன்டிஃபங்கல் ஏஜென்ட்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். மெயினாக கீட்டோகோனசோல், கிளிம்பசோல், லோஷன், ஜெல், ஷாம்பூஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி ஜிங்க் பைரிதியோன், செலினியம் சல்ஃபைடும் ஃபங்கஸ்க்கு எதிராக வேலை செய்யும். பட் செலினியம் சல்ஃபைட் சிலருக்கு இரிட்டேஷன் ப்ரொடியூஸ் பண்ணலாம், அப்படி இருக்கவங்க செலினியம் சல்ஃபைட் இருக்க ஷாம்பூஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சைக்ளோபைராக்சன், பைராக்சன், ஓலமைன் இதெல்லாமே ஃபங்கஸ் அதாவது ஈஸ்ட்டுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய மருந்துகள். இதெல்லாமே ஷாம்பூஸாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஸ்கின்ல ஏற்படக்கூடிய வீக்கம், அதை கம்மி பண்ணக்கூடிய மெடிக்கேஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒன்று ஜிங்க் பைரிதியோன், அப்புறம் ஸ்டீராய்ட்ஸ். அதே மாதிரி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஸ்கேல்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சாலிசிலிக் ஆசிட் அண்ட் சல்ஃபர் இருக்க ஷாம்பூஸ், கோல் தார் இதெல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலே சொன்ன எல்லா மெடிக்கேஷன்ஸுமே செப்பரேட்டாகவோ இல்லை காம்பினேஷன்லேயோ நிறைய மார்க்கெட்டில் ஷாம்பூஸ் அண்ட் லோஷன்ஸாக இருக்குது. அதே மாதிரி ஹர்பல் ஆயில்ஸ் லைக் டீ ட்ரீ ஆயில், ரோஸ்மேரி ஆயில், ஜோஜோபா ஆயில் இதெல்லாமே ஃபங்கஸோட வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடியவை. பட் சம்டைம்ஸ் இந்த ஆயில் கூட இரிட்டேஷன் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ பிஃபோர் யூஸ் ஷாம்பூ டெர்மட்டாலஜிஸ்டை கன்சல்ட் பண்ணுங்கள். சிலருக்கு சொரியாசிஸ் பிரச்சனை இருக்கும், அவங்களுக்கும் தலையில் டேண்ட்ரஃப் வரலாம். டேண்ட்ரஃப்க்கு என்ன ரீசன், எந்த காம்பினேஷனில் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கரெக்டாக டெர்மட்டாலஜிஸ்ட் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டேண்ட்ரஃப் பற்றின உங்களோட சந்தேகங்கள் ஓரளவுக்கு தீர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். டேண்ட்ரஃப் பற்றி வேறு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், நன்றிகள் அண்ட் பாய் ஃப்ரம் டாக்டர் ராஜராஜன்.